கார்த்திக் ப்ரோ, ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ டைரி பார்த்துட்டு வந்தேன். படம் பிச்சு எடுத்திருக்காங்களே ப்ரோ. செகண்ட் ஹாஃப் அந்த ட்விஸ்ட்லாம் அல்டிமேட்டாக இருந்தது ப்ரோ. நான் கூட நார்மலாக தான் எதுவும் இருக்கும், யாரோ பின்னாடி இருந்து பண்ணுறாங்கன்னு நினச்சேன். அது ட்விஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது. அதே மாதிரி படம் வந்து ஒரு த்ரில்லராகவே அப்படியே ஒரே இதாகவே போகாமல் எல்லா ஜானருமே இருந்தது. கமர்ஷியலாக நல்லா இருந்தது. ஒரு ஒரு த்ரில்லர் இருக்குது, ஒரு ஹாரர் இருக்குது, ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி கொஞ்சம் போகுது. அதே மாதிரி அந்த கிளைமேக்ஸில் அந்த எமோஷனல் கனெக்ட்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது. படம் அல்டிமேட்டாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்தாங்க எல்லா கேரக்டரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த ஸ்டோரிலாம் சொல்லி வரத்துக்கு. பட் செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா பிக்கப் ஆகி போச்சு. செம்மையாக இருந்தது. என்னன்னா வந்து கமர்ஷியலா இருந்தது ப்ரோ. ஒரு படம் வந்து ஒரே ஜான்ரா இல்லாம ஒரு கமர்ஷியலா நல்லா இருந்தது. மறுபடியும் ஸ்கிரிப்ட் செலக்ஷன்லாம் அல்டிமேட் ப்ரோ. இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டோரி. கிளைமாக்ஸ்லாம் அந்த அளவுக்கு கனெக்ட் ஆச்சு ப்ரோ. இது கம்பேரிங் டிமோண்டிக் காலனி, இது பெஸ்ட் செலக்ஷன் சொல்றீங்களா? டைரி அதை விடவே நல்லா தான் ப்ரோ இருந்தது. அது எனக்கு நல்லா இருக்கான்னு தெரியல. ஆனால் வந்து எனக்கு டிமோண்டிக் காலனுடைய நல்லா இருந்தது. அந்த கனெக்ட்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. கனெக்ட் நல்லா இருந்துச்சு. அந்த ஃபைனல் அந்த ரிவீல் சூப்பராக இருந்தது. அது வந்து இதுவரையும் பார்க்காத மாதிரியான ஒரு ரிவீல். அது நீங்கள் படம் பாருங்க. ஒரு ஒரு நியூ ஏஜ் ஃபிலிம் மாதிரி நல்லா இருந்தது ப்ரோ. ஒரு எல்லாமே புதுசாக இருந்தது. ஒரு பார்த்த அரைச்சமாகவே இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்டாக இருந்தது. நல்ல ஒரு கனெக்டோட இருந்தது. கார்த்திக் ப்ரோ, என் ஃப்ரெண்டு லைகர் கூட்டிட்டு போய் என்னை கொண்டுட்டான் ப்ரோ. ப்ரோ டைரியில ஏதாச்சும் கமர்ஷியல் காம்ப்ரமைஸ் இருந்துச்சு? தேவையில்லாத பாட்டு அந்த மாதிரிலாம் இல்லாம நீட்டா த்ரில்லிங்கா கொண்டு போயிருந்தாங்களா, இல்லாட்டி கமர்ஷியல் காம்ப்ரமைஸ் இருந்துச்சா படத்துல? இல்ல இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ்ல அந்த ஒரு டூயட் டூயட் இல்ல மாண்டேஜ் சாங் ஹீரோ ஹீரோயினுக்கும் ஒரு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 40 நிமிஷம் வந்து யூஸ்வலான ஒரு படத்தை செட் பண்றதுக்கான டைம் இருக்கும்ல, அந்த அது வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கமர்ஷியல் காம்ப்ரமைஸ் நிறையவே இருக்கு ப்ரோ. காமெடிலாம் இருக்கு படத்துல. காமெடி வந்து ஒரு ஆர்டிஸ்ட்லாம் போட்டு ட்ரை பண்ணிருக்காங்க. சாம்சன் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. அவன் காமெடி இருக்கும் சாரி பண்றதுமே வராரு. அப்புறம் ரெண்டு பாட்டு இருக்கு. அந்த லஸ்லேயர் ஒரு ஹீரோ ஹீரோனுக்கு ஒரு பாட்டு இருக்கு. அருள்நிதிக்கு ஒரு ரெண்டு சாங்ஸ் இருக்கு. அது இருந்துமே ப்ரோ அது நல்லா இருக்கு. அது ஒன்றும் நீங்க வந்து கமர்ஷியல் படம் மாதிரி இல்லாம நல்லா தான் இருக்கு. பெரிய இதா தெரியல ப்ரோ. நல்லாதான் இருந்தது. டைரக்டருக்கு ஃபர்ஸ்ட் படம் தான் நினைக்கிறேன் ப்ரோ. எனக்கு தெரியல சரியா. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எனக்கு தெரியல ப்ரோ. சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்காது. பட் செகண்ட் ஹாஃப் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த லெவலில். ஓகே. எனக்கு ரீசெண்டாக டேஜாவுன்னு படம் வந்துச்சு. அதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக எடுத்திருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லைட்டாக பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ இது நீங்கள் சொல்கிறது அப்படியே அடுத்த வாரம் டைரி வருது, அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. பரவாயில்ல, நல்ல விஷயந்தான். கார்த்திக் ப்ரோ கேட்குதா ப்ரோ? விடுதலை படத்தோட அப்டேட் என்ன ப்ரோ இருக்கு? இப்ப என்ன கண்ட எந்த இதுல இருக்கு ப்ரோ? அத பத்தி ஏதாவது என்ன கேக்குறீங்க? வெற்றிமரன் சாரோட விடுதலை படம் இருக்குல்ல ப்ரோ, ஆக்சுவலா அது எந்த ஸ்டேஜ்ல ப்ரோ? அது என்ன ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கா, இல்ல அது என்ன வொர்க் போயிட்டு இருக்கு? ஆமாமா, அது ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கு. மேக்ஸிமம் ஓடிடி டைரக்ட் ஓடிடி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது எதுவும் கன்ஃபார்ம்லாம் கிடையாது. ஸோ அதனால் அந்த படத்தை வந்து நீங்கள் தியேட்டரில் பார்ப்பீங்களா இல்லை ஓடிடிலான்றது சொல்ல முடியாது ப்ரோ. லைகர் எப்படி ப்ரோ அந்த படம்லாம் எடுக்கிறாங்க, எப்படி பார்ப்பேன்னு நினச்சி எடுக்கிறாங்க?
தெரியல ப்ரோ, நான் பார்க்கவே இல்லை. நீங்களாம் பண்ண அலம்பல்ல. காலைல பிரசாந்த் ரிவ்யூ பார்த்தேன், காலைல போகலான்னு நினச்சேன் படத்துக்கு, பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே மனசு சரி ஓகே இதுக்கு அப்படின்னு சொல்லி விட்டேன், பார்க்கல. ஏ கார்த்திக் ப்ரோ, அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த படத்துக்கு எப்படி அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்துச்சுன்னே தெரியல ப்ரோ. ஏன்னா சுத்தமாக அந்த டைரக்டர் வந்து கடைசி ஒரு 10-12 படம் ஒன்றுமே ஓடலை ப்ரோ, எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப மொக்கையாக இருக்கும், ரொம்ப லவுடாக இருக்கும் ப்ரோ. இல்ல நான் ரீசன்ட்டா ஏதோ ஒரு படம் ஓடிச்சிருந்தாங்க ப்ரோ சொன்னாங்க. ஏன்னா ஸ்மார்ட் சங்கர்னு ஒரு படம் நீங்க வேணா பாருங்க. ஆமா ஸ்மார்ட் சங்கர், உங்களுக்கு கூட தலைவலி வரும். அது வந்து அது கூட லவுடான படம், கொஞ்சம் மாசா, கொஞ்சம் ரூட்டடா, அந்த லோக்கல் ஆந்திராக்கு ரூட்டடா இருந்ததுனால கொஞ்சம் ஓடிச்சு. பட் அது கூட நல்ல படம் கிடையாது. மேபி விஜய் தேவர் கொண்டக்காக வந்திருக்கலாம் அந்த ஒரு ஹைப் ப்ரோ. அவரே விஜய் தேவர் கொண்டக்காக கடைசி 4 படம் ஃப்ளாப் படும் ப்ரோ. அந்த அது அவ எது எதுக்காக அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்துச்சுன்னு அது அதுதான் எனக்கு ஷாக்கிங்காக இருக்கு. ஏன் நான் கூட ட்ரைலர் பார்த்து கூட நான் கூட போகக்கூடாதுன்னு தான் டிசைட் பண்ணேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு படம் எப்படி இருக்கும் போதுன்ட்டு. பட் இந்த அளவுக்கு ஓப்பனிங் எதுக்கு வந்துச்சு, ஏன் மக்கள் வந்து இவ்வளோ எதிர்பார்த்தோட போனாங்கன்னு தான் புரியல ப்ரோ. நல்லா மவுண்ட் பண்ணியிருந்தாங்க, நல்லாவே மார்க்கெட் பண்ணி நல்லா மவுண்ட் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட்லேருந்தே அந்த படத்துக்கு ஒரு பில்டப், கரண் ஜோஹர் ப்ரொடக்ஷன்ஸ், அப்புறம் ஃபர்ஸ்ட் என்ட்ரி டு ஹிந்தி சினிமா, அதுக்கப்புறம் இப்போ காம்பினேஷன் அப்படி, அப்புறம் மைக் டைசன் கொண்டு வருது. ஸோ மவுண்ட் பண்ணுறதே கொஞ்சம் கிராண்டாக பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட்லேருந்தே. ஸோ லைக் பட் ஆஸ் அ ஆடியன்ஸ் நம்ம கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணணும் இல்லை, ஒரு ட்ராக் ரெக்கார்ட் பார்த்து ட்ரெய்லர் பார்த்து கொஞ்சாவது ஜட்ஜ் பண்ணணும். சரி ஓ ஒரு ஆவரேஜாக எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கணும் படத்தை. ஆனால் இந்த படத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷனோட போயிட்டு நல் செம்மையாக டிசப்பாயிண்ட் ஆகி மொக்கம் ஆகியிருக்காங்க. கார்த்திக் ப்ரோ எனக்கும் அதுதான் பயமா இருக்கு. அடுத்த வாரம் ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன் கோப்ரா இப்படி ஆயிடக்கூடாது ஒரே நம்பிக்கை தான். விக்ரம்க்கு நல்ல ஒரு படம் அமையணும் விரும்புறேன், பார்ப்போம் லெட்ஸ் சி. பிகாஸ் அந்த லாஸ்ட்ல அந்த ஒரு ட்விஸ்ட்ல வந்து தெரிஞ்சவங்க லைக் ஒரு சிஸ்டருக்காக ரிவெஞ்ச் எடுக்கிற ஸ்டோரியுமே ஆயிடக்கூடாது. ஏன்னா அஜய் ஞானமுத்து நல்ல ஒரு சாலிடான டேரக்டர், நல்ல ஒரு கேபிளான டேரக்டர். ஸோ ப்ரூவ் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஒர்க்லையும். ஸோ அது மாதிரி ஒரு நல்ல கதையா கொண்டு போய் என்டர்டெயின் பண்ணும், எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து மீட் பண்ற அளவுக்காச்சும் கொஞ்சம் பெட்டர் பண்ணாலே நல்லா இருக்கும். ஏன்னா கோபரா வந்து ரொம்ப பெரிய ஹைப்ல வருது. சோ லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட் ப்ரோ. அந்த கெட்டப்லாம் பார்த்தா கோபரா, அந்த கெட்டப்ஸ்லாம் பார்த்தா அந்த ராஜா பட்டை படம் தான் ப்ரோ ஞாபகம் வருது. அந்த படம் கூட ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தேன். ராஜா பட்டில ஒரே ஒரு பாட்ல தான் கெட்டப் போட்டாரு படத்துக்கு. அந்த பாட்டு மட்டும் தான், அந்த கெட்டப்புக்கும் படத்துக்கு சம்பந்தமே இல்ல. இது வந்து படத்திலே போட்டிருக்காரு ப்ரோ. ராஜபட்டில ஒரே ஒரு பாட்டுக்கு தான் அந்த கெட்டப்லாம், சும்மா பாட்டுல வந்து எல்லா ஹீரோவும் கெட்டப் மாத்திர வர மாதிரி ஒரு கெட்டப் அவ்வளவுதான். அது படம் பார்க்கும் போது தெரிஞ்சது. போஸ்டர்ல இருந்து எல்லாத்துலயுமே விக்ரம் இவ்வளவு கெட்டப் போட்டிருக்காருன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அன்னைக்கு ராஜபட்ட ரிலீஸ் டைம்ல. இந்த படத்துல 7 கெட்டப்பாமே 6 கெட்டப்பாமே அப்படின்னு கேணத்தனமா ஃபோன் பண்ணி மொக்க வாங்கிட்டாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை, இது உண்மையிலே இந்த படத்தில் கெட்டப்லாம் போட்டிருக்காரு. அதுக்கான சீக்வன்ஸ் சீன்ஸ் எல்லாம் எல்லாமே இருக்கு, இல்லாமலாம் இல்லை. ஏன்னா இது ப்ரொடக்ஷன் வேல்யூவாமே ரொம்ப அதிகம். ஆமாம் ஆமாம், ப்ரீ செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. 2 வருஷமா ரஷ்யா அதுன்னு போய் தான் எடுத்திருக்காங்க. பார்ப்போம், சொல்லுங்க ப்ரோ. அதான் ப்ரோ எக்ஸ்கேக்கு வந்தேன் ப்ரோ. இந்த வெங்கட் பிரபு படமோட பார்ட்டி ஏதாவது வாய்ப்பு இருக்கா ஓடி ரிலீஸ்ல? சான்ஸ் இருக்கு. அந்த படம் இப்போ மாநாடு ஹிட் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃபினான்ஷியலா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்ல? இல்ல ஓடிடி இல்ல, அது தியேட்டர் தான் வரும். அது பேசிட்டு இருக்காங்க, சொல்ல முடியாது ப்ரோ டைம் எப்பன்னு சொல்ல முடியாது. ஓகே, அப்புறம் அதே மாதிரி இந்த சிஎஸ் அமுதனோட 2nd படமும் வரே வாய்ப்பு இல்லையா? அந்த வெங்கட் பிரபு 2nd படம் இல்ல, 2nd படம்லாம் அவரே மறந்துட்டாரு, ப்ரொடியூசரும் மறந்துட்டாரு, டைரக்டரும் மறந்துட்டாங்க. ஆமா, எடுத்து வச்சிட்டாங்களா லைக் ஷூட்டிங்லாம் முடிஞ்சுல? முடிஞ்சு படமே ரெடி தான். அது அது நீங்க 2nd படம்லாம் 10 வருஷம் இருக்கும் இல்லையா? ஆமா ஆமா, சொல்றீங்க. விமல் விமல் நடிச்ச படம் தானே, ரிச்சர்டு விமல் இவங்க நடிச்ச படம். ரிச்சர்டு வெங்கட் பிரபு இருக்காரு. பரவாயில்லை, ஞாபகம் வச்சுட்டு கேக்குறீங்களே, பெரிய விஷயம் தான். உண்மையில அதை அவங்களே மறந்துருப்பாங்க.
இல்ல ப்ரோ, இப்போ என்னன்னா இப்போ அந்த படம் வந்து எடுத்து வச்சிட்டாங்க, ரிலீஸ் பண்றதுல அவங்களுக்கு என்ன லாஸ் ஆக போகுது? லைக் அவங்க அட்லீஸ்ட் ஓடிடி ட்ரை பண்ணலாம்ல? அதான் ப்ரோ, அதுக்கு நான் நிறைய டைம் உங்ககிட்ட விளக்க சொல்லியிருக்கேன். அது ஓகே, நீங்க அப்ப கேட்கல நினைக்கிறேன். ஓகே, நல்ல நல்ல சொல்லுங்க. சாரி ப்ரோ, நான் சொல்றேன் திரும்ப. நல்ல நல்ல பார்ஷான ஏரியாவா இருக்கும், பங்களாவா இருக்கும், பெரிய பெரிய பில்டிங்கா இருக்கும், அதெல்லாம் இருக்கும். நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பாலடைஞ்ச வீடு இருக்கும், சம்மந்தமே இல்லாம. ஏன்டா இது இது வித்தாவது கூட ஒரு 10 கோடி போகும் மேடா, இது ஏன்டா விற்காம வச்சுட்டு இருக்கானுங்க? பக்கத்துல இருக்க பங்களாலாம் இருக்கு, இதை வித்தா விற்கிறேன்னு சொன்னா நாளைக்கு அவனை வாங்கினுவான். ஆனா இது வந்து பாலடைஞ்ச வீடு, இவனும் தங்கவும் மாட்டேங்கிறான், இது அப்படியே வச்சிருக்கானுங்கன்னு நம்ம நினைப்போம்ல. அந்த மாதிரிதான், அந்த மாதிரி அந்த படத்தோட கடன் வந்து இஷ்டத்துக்கு ஏறி எடுகேஷன்ல மாட்டிக்கிச்சு. இப்ப நீங்க அந்த கடைக்காரங்களையும் கிளியர் பண்ண முடியாது, அது விற்கவும் முடியாது. சோ அது ஒரு பதினஞ்ச வீடு மாதிரி அப்படியேதான் இருக்கு, அவ ஒண்ணும் பண்ண முடியாது. ப்ரோ, சூர்யா பாடிட்டு அப்ப ப்ரோ ரிலீஸ் டேட் ஏப்ரலா? சிவா படம் தானே? சிவா படம் அடுத்த வருஷம் தான், ஏப்ரல் மே அந்த டைம் தான். அது பெரிய பட்ஜெட்ல கொஞ்சம் லேட் ஆகும். கோல்டு ட்ரைலர் இல்லையா? கோல்டுக்கு ட்ரைலர் இல்ல ப்ரோ, only song, ஒரே ஒரு song வருது. அவர் அதுதான் பண்ணாரு வித் பிரேமம், அது வந்து திருப்பியும் ரிபீட் பண்றாரு. பிரேமம் ட்ரைலர் எதுவும் விடாம ட்ரை பண்ணாரு. அப்படியே பிரேமம் ட்ரைலர் என்னாங்க சொன்னாங்க? ட்ரைலர் எதுவும் விடல. மலரை பாட்டு ஒரு பாட்டு இருக்கும், அதுவும் ரிலீஸ் பண்ணல. படம் பார்க்கும்போது மலரை பாட்டு பார்க்கும்போது எல்லா ஆடியன்ஸ்க்கும் வந்து இது புது பாட்டா இருக்கே நல்லா இருக்கே சொல்லி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டு ரீச் ஆகி அதில் தனியாக ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இட் வாஸ் லைக் அவர் ஃபில் ஃப்ரீ நியூ எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் ஒரு தேர்ட் ஃபேஸ் ஆஃப் ஜார்ஜ் லைஃப். இப்போ ஜார்ஜ் வந்து மெடோனா செபாஸ்டியனோட கல்யாணம், அதெல்லாம் யாருக்குமே தெரியாத ஒரு ஃபேஸ் ஆச்சு. எப்பயுமே எல்லாரும் அந்த போஸ்டர் எல்லாமே தாடியோட அப்புறம் அந்த யங் லுக்கு அது மாதிரி தான் தெரிஞ்சு போனாங்க. ஒரு சரி காலேஜ் படம் லவ் படமா இருக்கும் சொல்லி போனாங்க. ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸா நடந்துச்சு. அதே தான் ட்ரை பண்றாரு, ரிப்பீட் பண்ணு பாக்குறாரு வித் கோல்டு. ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ப்ரோமோ சாங் சம்திங் கூட போறாங்க நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ ட்ரெய்லர் எதுவுமே விடாம ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கணும் சொல்லி. பட் அந்த ஆல்போன்ஸ் புத்திரன் ஒரு பிராண்ட், அதுக்காக மட்டும் தான் பீப்புள் வெல்கம். அதுதான் இருக்கும். ஒரு டீசர் விட்டாருல ப்ரோ பிருத்விராஜோடது ஆமா ப்ரோ அது நீங்க பாத்தீங்கன்னா டீசர் கூட இருக்காது சும்மா ஒரு கிளிம்ஸ் மாதிரி தான் இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அது நீங்க பாத்தீங்கன்னா தெரியல அதுல ஒண்ணுமே வி கேனாட் ஜட்ஜ் எனிதிங் மாதிரி இருக்கும் ஆமா வந்து சும்மா யாரோ அடிக்கிற மாதிரி அது எப்படின்னா வந்து இந்த வேட்டையாடு விளையாட்டுல ஓபனிங் சீன்ல கமல் ஒரு கிக் விடுவாரு ஒருத்தன் பறந்து போய் அந்த வண்டியில பண்ணாங்க கோல்ட்ல அப்படி பண்ணதா இந்த படம் இல்லாட்டி ரெண்டு படத்திலும் நைன் தரா வைக்கணும்னு சொல்லி வச்சுதா? அது தெரியல ப்ரோ, அது பாட்டு வந்து அவரே மியூசிக் பண்றாரு பாட்டுல. ஆமா, அதனால என்ன டிலேன்னு தெரியல அது. ஓகே, அது வந்து தமிழ்ல ஏதோ த்ரூ விக்ரம் வச்சு பண்ணும் அப்புறம் துல்கர் எல்லாம் பிளான் பண்ணாங்க, உண்மையா இல்லாட்டி சும்மா நியூஸ் ரூமர் மாதிரி தானா? இல்ல அப்பப்போ ஒரு டாக் எல்லாம் போகுங்க, அவங்க வச்சு பண்ணலாம் இவரை வச்சு பண்ணலாம், அது யூஸ்வலா வர்றதுதான் எல்லா படத்துக்கும். இந்த படத்துக்கு அந்த மாதிரிதான். ஆனா பாட்டி இப்ப இன்னும் நான் திரும்பி இதுல ஸ்டார்ட் பண்ணல. ஓகே, மேக அத லாக்டவுன்ல அவர் ஆக்சுவலி பாட்டு லைக் மியூசிக் டைரக்ஷன்ல கத்துக்கிட்டார் நினைக்கிறேன். சோ அது யூஸ் பண்ண வர நினைக்கிறேன். அவர் Facebook பாத்தீங்கன்னா நிறைய படத்தை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்பாரு. நிறைய பழைய படம், தமிழ் படம், ரஜினி படம்னு தமிழ் படம் நிறைய ஃபாலோ பண்ணுவார் போல அல்போன்ஸ். ஆமா, சென்னையில இருக்காருமே சொன்னாரு, வினோத் சொன்னாரு அன்னைக்கு. கோப்ரா எனக்கு ஒருத்தர் ராஜபட்டைனாரு, எனக்கு என்னவோ இது வந்து சிட்டிசன் மாதிரி. இப்போ அஜித் மாறி மாறி வருவார்ல, கெட்டப் மாறி மாறி, ஒரே கேரக்டர் தான் பட் ஏதோ ஒரு மாதிரி ஸ்பை ஒரு த்ரில்லர் மாதிரி இது இருக்கு. ஆனா ஒரே கேரக்டர் மாறி மாறி வர மாதிரி இருக்கு. தெரியல, படம் பார்த்தா தான் தெரியும். பட் நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா இமைக்கா நொடிகள்ல கூட பாத்தீங்கன்னா நிறைய க்ளூஸ் இருக்கும், அந்த வில்லன் ட்விஸ்ட் பயங்கரமா இருக்கும். ஸோ இதுல வந்து அதே மாதிரிதான் மேத்தமேட்டிக்ஸ் வச்சு ட்ரை பண்ணியிருக்காரு, பார்ப்போம்.
ட்ரைலர் குவாலிட்டி ஸ்கிரீன் ப்ளே தான் ப்ரோ, ரொம்ப ஸ்கிரீன் ப்ளே பெட்டரா நல்லா இருக்கும். ஸ்கிரீன் ப்ளே தான் எல்லாமே இருக்கு, அதுல நிக்க வச்சிட்டாருன்னா பிரச்சனை இல்லை. இல்லாட்டி லைட்டா பிசில் தட்டிச்சுனா படம் காலி தான், 3 hours கிட்ட இருக்கு படம். ஆமா, ஆனா கண்டிப்பா இது வந்து இந்த இந்த சில படத்துல எல்லாம் தனித்தனி கேரக்டர்ஸா இருப்பாங்களா அந்த மாதிரி இருக்காது, ஒரே கேரக்டர் தான் அப்படி மாறி மாறி ஏதோ பண்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் கார்த்திக் ப்ரோ, இந்த படம் எக்ஸ்க்ளூசிவ் சியான் விக்ரம் கதை எழுதின கதையா, இல்லாட்டி வேற ஹீரோக்கெல்லாம் போயிட்டு வந்து அந்த மாதிரியா? ப்ரோ அவருக்கு தான் எழுதின கதைன்னு சொன்னார்ல, அவரு அவரே எல்லா பேட்டியும் சொல்லியிருக்காரு. ஓகே ப்ரோ, ஓகே. கார்த்திக் ப்ரோ, கார்த்திக் ப்ரோ கேக்குதா ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ தேங்க்யூ ப்ரோ, டைரி பார்த்தோம் இன்னைக்கு. எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சு ப்ரோ, வேற லெவல் இருந்துச்சு. என்ன சொல்றது, ஆடியன்ஸ முட்டாளா நினைக்காம ஆடியன்ஸுக்கு சொல்றது, என்ன சொல்றது, அவங்கள அவங்கள நம்பி படம் எடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, செம்மையா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் எல்லாம் வேற லெவல், எனவே நல்ல படம். ஆடியன்ஸ் முட்டாளா நினைக்கிறேன். இங்க பெங்களூர்ல ரொம்ப லிமிடெட் ஷோஸ் போட்டிருக்காங்க கார்த்திக் ப்ரோ. பார்த்து இன்னைக்கு ட்ரை பண்ணேன், உங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்து போகலான்னு, பட் கிடைக்கல ஷோ டைம். நாளைக்கு நாளைக்கு இன்க்ரீஸ் ஆயிருமா? நான் பேசினேன் பெங்களூர் டிஸ்ட்ரிபியூட்டர்க்கு பேசினேன். ஓகே ஓகே, இன்னைக்கு திருச்சித்ராம்பலம் நல்லா இருக்கு இன்னி வீக்கோட ஷோஸு, ஸோ அது கிடைச்சது சான்ஸ், அது பார்த்துட்டு வந்தேன், படம் சூப்பராக இருந்தது. ஸோ நாளைக்கு டைரி ட்ரை பண்ணலாம் ப்ரோ. அது ஹாரர் த ஜர்க்கி மூமெண்ட்ஸ் இருக்குமா ப்ரோ அந்த படத்துல? எனக்கு அது கொஞ்சம் செட் ஆகாது, ஹாரர் படக்கே படத்துக்கே போக மாட்டோம். இருக்கும் ப்ரோ, கொஞ்சம் இருக்கும், ரொம்பலாம் இருக்காது, கொஞ்சம் இருக்கும், அவ்வளோதான். ஓகே ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. வெனஸ்டே ரிலீஸ்ங்களாங்க கோப்ரா அடுத்த வாரம்? ஆமாம் ஆமாம். பெங்களூர் எப்போ ப்ரோ ஓப்பன் பண்ணுறாங்க புக்கிங்கு கோப்ராவுக்கு ப்ரோ? எல்லாமே மேக்ஸிமம் சண்டே ஓப்பன் ஆகிடும். ஓகே.